ஹலோ நண்பர்களே, சீஃப் டிடெக்டிவ் 1958 டிராமாவோட மூணாவது எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஒருத்த நல்ல பிள்ளையாட்ட கையில கிளவ் எல்லாம் போட்டுட்டு தம் அடிச்சுட்டே வந்து ஒரு இடத்துல நிக்கிறான். அங்க ஒரு ஜீப்பு வந்து நிக்குது, அதுல இருந்து மூணு பேர் இறங்குறானுங்க. சோ இப்ப வந்தவனையும் சேர்த்து மொத்தம் நாலு பேருமே மாஸ்க போட்டுட்டு அங்க இருக்கிற பேங்க்குள்ள என்டர் ஆகுறானுங்க. இதுல இவனோட பொறுப்பை பாக்கணுமே, வரவங்க ஏமாந்து போக கூடாதுங்கிறக்காக டெம்பரவரிலி க்ளோஸ்ட் அப்படின்னு போர்டை வச்சுட்டு தான் உள்ள போறானுங்க. உள்ள வந்தவனுங்க பேங்க்ல இருந்து அத்தனை பேர்த்தையும் கன் பாயிண்ட்ல லாக் பண்றானுங்க. அதுல பாவம் ஒருத்தன் போலீஸுக்கு போன் பண்ணலாம் ட்ரை பண்ணதுக்கே அவனுக்கு ஒரு கிக் உழுகுது. பாவம் அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு கிட்ட யாரு மேனேஜர் சொல்றியா, பரலோகம் போய் சேர்றியான்னு மிரட்டுறான். அப்போ ஒரு சொட்ட மண்டையன் கையை நீட்டி நான் தான் மேனேஜர் அப்ரூவ் ஆயிடுறான். சோ மேனேஜரை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற லாக்கர்ல கிடைச்ச பணத்தை எல்லாம் ஆட்டையை போடுறானுங்க. அதோட சும்மா போயிருக்கலாம். பாவம் சிவனேன்னு இருந்த ரெண்டு செக்யூரிட்டி கார்டையும் போட்டு தள்ளிட்டு வந்தவனுங்க பணத்தோட எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அதே நேரத்துல ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க, இந்த புது பையன் சிஓ இவங்க டீம்ல சேர்ந்தது சீஃபுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கவலைப்படாதப்பா, உன்னை நினைச்சு உன் பேரண்ட்ஸ் ரொம்பவே பெருமைப்படுவாங்கன்னு சொல்லும்போது சிஓ இருந்துட்டு நான் போலீசாரன்னு சொன்னதுக்கே நீ வீட்டு விட்டு துரத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்பதான் வெளியவே சொல்றான். அப்ப கிம் இருந்துட்டு ஏன்டா போலீஸ் மேல உங்க அப்பாக்கு என்னடா இவ்வளவு கோவம்னு கேட்கும்போது சிஓ இருந்துட்டு கோவமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, போலீஸ பத்தி நல்ல அபிப்பிராயம் அவர்கிட்ட இல்லன்னு சொல்லிடுறான். கிம் அப்பாக்குமே திருதிருன்னு முடிச்சிட்டு இருக்கா, ஏன்டா என்கிட்ட இந்த கேள்வி கேட்டோன்னு. அப்ப ஹீரோ தான், கவலைப்படாத உங்க அப்பா மைண்ட் செட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், இருக்கிறதுல பெஸ்ட் டீமா நம்ம தான் இருப்போம் அப்படின்னு பாசிட்டிவா பேசுறான். இது சிஓக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அப்ப கரெக்ட்டா போலீஸ் ஹெட் அங்க வந்தறாரு. பரவாலையப்பா, டீம் ஒருவேளை கம்ப்ளீட் ஆயிடுச்சு இருக்கு, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிஷன் தர போறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான மிஷன். நேரா எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போறீங்க, அங்க பிச்சைக்காரங்க தொல்லை தாங்க முடியலையாமா, அவங்களை விரட்டுறது தான் உங்க ஃபர்ஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கும் போதே இவனுக்கு மூஞ்சி எல்லாம் மாறுது, வேற ஆப்ஷனும் கிடையாது, ஏன்னா போலீஸ் ஹெட்டே சொல்லியாச்சு, பண்ணிதான் ஆகணும். இதுல பாவம் அந்த பீம் பாய் சோதா ரொம்ப சலிச்சுக்கிறான், ஃபர்ஸ்ட் மிஷனை இவ்வளவு கேவலமா கொடுக்குறானுங்களே அப்படின்னு. அப்ப கிம் இருந்துட்டு இதெல்லாம் எவ்வளவு பரவாயில்ல தம்பி, என்னோட ஃபர்ஸ்ட் மிஷன் என்ன தெரியுமா, மீன் பிடிக்கிறது, அது அசம்பிளி மேனோட பொண்டாட்டிக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி ஆத்துல வலை வீசி பிடிக்கல, அவ வடசட்டிக்குள்ள போட்டதை கரண்டி வச்சு எடுத்து கொடுத்துட்டு இருந்த அப்படின்னு சொல்றா. இதை கேட்கிற எல்லாருக்குமே சிரிப்பு வந்துருது. அப்ப ஹீரோ இருந்துட்டு யாருக்கிட்டயாவது டூத் பேஸ்ட் இருக்கான்னு கேக்குறான். இவன் எதுக்கு இப்படி கேக்குறானே இவனுக்கு புரியல. நெக்ஸ்ட் சீன்லயே எல்லாருமே பேஸ்ட் ஏதோ மீச மாதிரி ஒட்டிக்கிட்டு வெளியே வரானுங்க. சோக்கு இது சுத்தமாவே பிடிக்கல, ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்கும்போது அது உனக்கு தானா புரியும் அப்படின்னு வேற டைலாக் விட்டு இருக்கான். இப்ப மார்க்கெட்ட தான் காட்டுறாங்க, போலீஸ் ஹெட் சொன்ன மாதிரியே பிச்சைக்காரங்க இல்லப்பா, பிச்சைக்காரங்க கூட்டமே அலப்பற பண்ணிட்டு இருக்கு, போடுறவங்கிட்ட பணம் வாங்குறது, ஏமாறுறவங்கிட்ட பொருள் ஆட்டை போடுறதுன்னு ரொம்ப அழும்பிட்டு இருக்கானுங்க. இதுல ஒருத்தன் பாட்டு வேற பாடிட்டு வரான், பார்த்தா ஆப்போசிட்ல நம்மளுக்கு நாலு பேருமே நிக்கிறானுங்க. இவனுக்கு ட்ரௌசர் கழுறது, அங்கிருந்து தலைவரிக்க ஓட ஆரம்பிக்கிறானுங்க, நம்மளால விடுவானுங்களா, விரட்டி பிடிச்சி மண்டி போட வச்சிடறானுங்க. இதுல கிம் வேற அவனுல கையை இறக்கூடாம மிரட்டிட்டு இருக்கான். அப்ப சிஓ இருந்துட்டு சோ கிட்ட இப்ப எனக்கு புரியுது ஹீரோ ஏன் டூத் பேஸ்ட் மூக்கு கீழே அப்ளை பண்ண சொன்னான்னு. இவனுக்கு மழை வரும் போது தெரியாம கூட குளிச்சிருக்க மாட்டானு கப்பு தாங்க முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ இருந்துட்டு தம்பிகளா வலுக்கட்டாயமா ஏண்டா பறிக்கிறீங்க, அவங்களா குடுக்கறத வாங்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இந்த பிச்சைக்காரங்க கூட்டத்துக்கு ஒரு தலைவன் வேற இருக்கான், அவன் இருந்துட்டு சார் நான் நல்லா பாட்டு பாடுவேன், ஆனா நான் பாடினாலும் யாரும் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்கும் போது கிம்முக்கே கோவம் வந்துருது, டே நீ பாடுற பாட்டை என்னாலேயே கேட்க முடியும், அவங்க எப்படி கேட்பாங்க, ஒழுங்கு மரியாதை பிராக்டிஸ் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பவும் அந்த பிச்சைக்காரன் குரூப்போட ஹெட் அடங்குற மாதிரி இல்ல, சார் எங்க குரூப்லயே நான் தான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ முறைக்க ஆரம்பிச்சிடறான், அதனால சைலண்ட் ஆயிடுறான். அப்ப ஹீரோ வந்துட்டு எல்லாத்துக்கிட்ட இருந்து புடுங்கினதை ஒழுங்கு மரியாதை திருப்பி கொடுத்துரு, எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்டு நான் உங்களை ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொன்னா இவனுக்கு சந்தோஷம் ஆயிடுது, அவனுங்களும் நன்றி சொல்லிட்டு போயிடுறானுங்க. ஆனா சோவும் சிஓவும் போலீஸ்க்கு புதுசுங்கிறதுனால சார் இது போலீஸ் ஹெட்டே கொடுத்த மிஷன், இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா கிம் இருந்துட்டு இதை விட தப்பு பண்றவன் நிறைய பேர் இருக்கான், இவனுக்கு வயிற்று புலப்பகா பண்றானுங்க, இதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அதே டைம்ல ஹீரோ என்ன தான் கட்டுறாங்க, ஹீரோ தான் படத்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னானே, அதனால ரெடியாகி வந்து தியேட்டர் முன்னாடியே தான் நின்றுட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கி அதை மறந்துட்டு பிச்சைக்காரங்க கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான். இப்ப மார்க்கெட்ல காட்டுறாங்க பாட்டிமா இருந்துட்டு, நீ மண்ணு சுட்டதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அவனுக்கு திருடிட்டு இருக்கானுங்க, அடுத்த டைம் வந்தாலும் மறக்காம புடிச்சு ஜெயில போடு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுது. கிம் தான் சமாதானப்படுத்துற மாதிரி நாலு வார்த்தை பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருந்துட்டு சிஓ கிட்டையும் சோ கிட்டையும் பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கடா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் யாரும் கிடையாது, எங்க ஊர்ல நிறைய கவுத்திருடங்களை நான் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் வெளியே தெரியும், அதுக்கு துப்பு கொடுத்தது யாரு தெரியுமா, பிச்சைக்காரங்க தான் அப்படின்னு விஷயத்த சொல்றான். சோ அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணினா அவங்க உண்மையாலுமே அவ்வளவு லாயலா இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு சிஓ கிட்ட ஏன்டா வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னு சொல்றியே, எங்கடா தங்கி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு சிஓ இருந்துட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும் யோசிச்சு எங்க அம்மா முதல்ல எனக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க, அங்கதான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரிடா இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஏன்டா போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த பேஜை எடுத்து காட்டுறான். இந்த பேஜோட சொந்தக்காரர் ஒரு பெரிய லெஜெண்டரி, அவரோட நேம் பிராங்க் ஹேமர் அப்படின்னு சொல்றான். ஏன்டா அவங்க அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சோ கேட்கும் போது, ஆமா சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஆளா கிடையாது, ஒரு டைம்ல போனி கிளைட் அப்படிங்கிற ஒரு கப்பல் பேங்க்ல கொள்ளையடிக்க
ஆரம்பிச்சாங்க. யாருனாலே அதை கண்டுபிடிக்க முடியல. அந்த கேஸை கண்டுபிடிச்சதே இவரு தான் அப்படின்னு சொல்றான். அவரோட ஸ்டோரியை கேட்கிற ஹீரோவும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கிறான். சரி அவங்களை பத்தி கதையை சொல்லுடான்னு கேட்கும் போது நம்ம சிஓ இருந்துட்டு அவங்க லவ்வர்ஸ் காரை திருடுவாங்க, கையில கிடைச்சவனை எல்லாம் போட்டு அடிப்பாங்க, பேங்கையும் திருடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல ஹீரோயின் தான் கட்டுறாங்க. இன்னும் தியேட்டர் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கா. படத்துக்கு போனவங்க படத்தை முடிச்சுட்டு கூட வெளியே வந்துட்டாங்க. அவளுக்கு ஒரு பக்கம் கோபம் வெறி கொண்டு ருத்ரதாண்டவம் ஆடிட்டு இருக்கு. அதே டைம்ல நம்ம ஆளுகளும் சாப்பிட்டு முடிச்சு அந்த பாட்டியம்மா கடையில இருந்து வெளியே வரும்போது அங்க ஒரு ஆளு படத்தை சீக்கிரம் தூக்க போறாங்க. அதுக்குள்ளே பாருங்க நல்ல லவ் ஸ்டோரி அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஆமாமா இந்த படத்தை பத்தி கேள்விப்பட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருது, ஐயோ டிக்கெட்டை எடுத்தமே அப்படின்னு. இவனே இவன் மண்டையில அடிச்சுட்டு தலைதறிக்க ஓட ஆரம்பிக்கிறான் தியேட்டருக்கு. ஆனா என்ன பண்றது, இட்ஸ் டூ லேட். அவளும் எத்தனை நேரம் தான் வெயிட் பண்ணுவா, அங்கிருந்து கிளம்பிடுறான். இவனும் தியேட்டர் முன்னாடி வந்து பாக்குறான், ஹீரோயினை காணும், அதனால அவ புக் ஸ்டோருக்கும் வந்து பாக்குறான். அவ அங்கதான் இருக்கான்னு நல்லாவே தெரியுது. போனா கழுவி கழுவி ஊத்துவான்னு பயம் வேற இவனுக்கு. இவனும் ஒரு அளவுக்கு கான்பிடண்ட வர வச்சு போலான்னு ட்ரை பண்ணும் போது ஹீரோயினோட சிஸ்டர் உள்ள போந்துடுறா கடக்குள்ள. அவ ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த புக்கு வந்துருச்சாட்டு இருக்கு, அதையும் ஹீரோயின் அவ கையில கொடுத்துறா. அப்பதான் சிஸ்டர் காரி நோட் பண்றா, ஹீரோயின் புது டிரஸ் போட்டிருக்கா ஆனா அப்செட்டா இருக்கா அப்படின்னு. என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது ஹீரோயின் இருந்துட்டு, அட ஒரு லூசு பையன் வந்தாமா, நான் பண்ண உதவிக்கு ரீபே பண்றேன்னு அவன் தான் படத்தை கூப்பிட்டான், நான் கேட்கவே இல்ல, கடைசியில என்ன மொக்க பண்ணி விட்டான்னு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கா. வெளியில இருக்கிற ஹீரோக்கும் இவங்க பாடி லாங்குவேஜ் பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது, மண்டையை சொரிஞ்சிட்டே நின்றுட்டு இருக்கான் பாவம். அதே நேரத்துல ஒரு குட்டி பையன், நியூஸ் பேப்பர் வாங்கலையோ, நியூஸ் பேப்பர் நாலாவது பேங்க்லயும் கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வரான். அதை வாங்கி ஹீரோ பார்க்கும் போது தான் தெரியுது நாலாவது பேங்க்லயும் கொள்ளையடிச்சிட்டானுங்க அப்படின்னு. அதே நேரத்துல அந்த ராபரி பண்ண கேங்க தான் காட்டுறாங்க. பயபுள்ளிங்க அடிச்ச பணத்தை ஈக்குவலா பிரிச்சுட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த ஹெட் இருந்துட்டு, நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறதுதான் கடைசி ஜாப், அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரி விட்டு எஸ்கேப் ஆக போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி ஓகே, என்ன பேங்க கடைசியை கை வைக்க போறோம்னு கேட்கும் போது, நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு சார்ஜன் கிம் நம்ம கிட்ட சொல்லுவாரு, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன பேங்க்னே தெரியும் அப்படின்னு சொல்றான். சோ இவன் யார சார்ஜன் கிம்னு மென்ஷன் பண்றாங்கிறது நம்மளுக்கு தெரியல. சோ நம்ம ஹீரோ ஸ்டே பண்ணிருக்கிற லேண்ட்லார்ட் லேடியும் இந்த நியூஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. பாவம் அங்க இருக்கிற கண்ணாடிக்காரனுக்கு தான் அல்ல இல்ல, ஏன்னா அவனும் பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த லேடி வந்துட்டு, ஏன்னா அடுத்து அவங்க சியோலுக்கு வந்துட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அந்த கண்ணாடிக்காரர் வந்துட்டு, சியோலுக்கு வர வாய்ப்பே இல்ல, இங்க எல்லாம் செக்யூரிட்டிஸ் ரொம்ப அதிகம், அவனுக்கு தப்பிக்கிறக்குள்ள பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இவன் சொல்றது அந்த லேடி ஒத்துக்க மாட்டேங்குது, ஏன்னா 4 பேங்க்ல அசால்ட்டா போயிட்டு வெளியே வந்துட்டானுங்க. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற டிடெக்டிவ் அப்படின்னு ஹீரோட்ட கேக்குறாங்க. ஹீரோ வந்துட்டு, அவங்க வரட்டும் தான், நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், மொத்தமா கொத்த தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். தம்பி இந்த டைலாக் எல்லாம் எங்கிட்ட மட்டும் விடு, அவனுக்கு வந்துட்டு போகும்போதுல 2 செக்யூரிட்டி போட்டு தள்ளிட்டு வர போறானுங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு மார்னிங் கொடுக்குறாங்க. ஹீரோ இருந்துட்டு, அவங்க கிட்ட மட்டும் தான் கன் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, எங்க கிட்டயும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இவங்க கூடயே ஒருத்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து ஹீரோ கிட்ட, எப்பதான் உங்க கண்ணை காட்டுவீங்க, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பாக்கணும் அப்படின்னு கேட்கிறான். தம்பி கவலைப்படாத, அவனுக்கு சியோலுக்கு வராங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நான் கண் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் இந்த லேடி சொன்ன விஷயத்தை தான் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். உண்மையாலுமே அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் சியோலா இருக்கலாம்ல அப்படின்னு. நெக்ஸ்ட் டே ஹீரோவோட டீம் இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா கண்டிப்பா அவங்களோட டார்கெட் சியோலா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சீஃப் இருந்துட்டு, மத்த டிஸ்ட்ரிக்டை விட சியோல போலீஸும் அதிகம், போலீஸ்காரங்கிட்ட காரும் அதிகமா இருக்கு, சோ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிடா அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்காட்டி, வந்த அத்தனை பேருமே நல்ல ட்ரெயின் ஆனவனுங்க, அவனுக்கு போட்டிருந்தது மிலிட்டரியில யூஸ் பண்ற பூட்ஸ், அது மட்டும் இல்லாம ஃபயர் சேஃப்டிக்கான எல்லா விஷயமும் அவன் வச்சிருக்கானுங்க, எல்லாத்த விட முக்கியமா அவனுகிட்ட ரைஃபிள் இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற சியோ இருந்துட்டு, கண்டிப்பா அப்படின்னா அவனுக்கு ஃபார்மர் மிலிட்டரி மேனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். எப்படி தம்பி அவளை கரெக்டா கெஸ் பண்றேன்னு கேட்கும் போது, அவனுக்கு பண்ண 4 ராபரிலையும் எந்த பிசுறும் தட்டல, அது மட்டும் இல்லாம போறக்கு முன்னாடி கம்பல்சரி அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டை ஷூட் பண்ணி கொண்டுட்டு தான் போயிருக்கானுங்க, அப்படின்னா எல்லாத்துக்கும் வார்னிங் கொடுக்கறானுங்கன்னு அர்த்தம் அப்படின்னு இவன் சொல்லும் போதே, இதை கேட்கிற சீஃப் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. எப்படி இவ்வளவு விஷயம் கேதர் பண்ண அப்படின்னு கேட்கும் போது, இவனுக்கு ஃபர்ஸ்ட் ராபரி பூசன்ல பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு, நான் ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ இருந்துட்டு, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு டீடைல், அவனுக்கு வர ஜீப்ல 4 டோர் இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற சியோ ஒன்னும் புரியல. அப்பதான் கிம் எக்ஸ்பிளைன் பண்றான், டே இங்க இருக்கிற ஜீப்ல 2 டோர் தான் இருக்கும், இவனுக்கு மொத்தம் 5 பேர் இருக்கானுங்க, 4 பேர் உள்ள இறங்கி ராபரி பண்றானுங்க, ஒருத்தன் ஜீப்லயே இருக்கான், சோ 5 பேர் டிராவல் பண்றதுக்காக இவனுக்கு ஜீப்பை மாடிஃபை பண்ணி 4 டோர் வச்சிருக்கானுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். சோ இதை கேட்கிற சீஃபுக்கு நல்லாவே புரியுது வரப்போறது பெரிய பிரச்சனை அப்படின்னு. அப்ப சீஃப் இருந்துட்டு, மிலிட்டரிக்காரங்களுக்கு முக்கியமா எது தேவை அப்படின்னு கேட்கும் போது, கிம் இருந்துட்டு கட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்டா பைத்தியமே, அப்ப நம்மளுக்கு எல்லாம் கட்ஸ் இல்லையான்னு மொக்க பண்ணி விட்டுறாரு. அப்ப ஹீரோ தான் இன்னொரு விஷயத்த சொல்றான், அவங்களுக்கு முக்கியமான தேவையே ட்ரைனிங் தான், மறுபடியும் ரிப்பீட்டடா ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்கணும், அப்படின்னா நடந்த 4 ராபரியுமே ஏன் ட்ரைனிங்கா இருக்கக்கூடாது, இப்ப 5வதா பண்ண போறதுதான் பெரிய சம்பவமா இருக்கணும், கண்டிப்பா அதுக்கு பணம் அதிகமா இருக்கிற இடத்த தான் செலக்ட் பண்ணுவாங்க, கம்பல்சரி சிஓல் தான் அப்படிங்கறத சீஃப் கன்ஃபார்ம் பண்றாரு. அப்ப கரெக்டா அங்க வர ஜூனியர் டிடெக்டிவ், போலீஸ் ஹெட் ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங் வச்சிருக்காரமா, தயவு செஞ்சு வாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிடுறான். சோ போலீஸ் ஹெட் இருந்துட்டு, நெக்ஸ்ட் வெனஸ்டே சேர்மன் லீ, அதாவது அந்த டாங் டீமன்
கேங்கோட ஹெட், அவனை தான் இவர் சேர்மன் லீன் மென்ஷன் பண்றாரு. அவரு காங்கிரஸ் மேன் எல்லாம் ஒரு மீட்டிங்காக வராங்க. சோ நம்ம வேலையை அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதா, அங்க எந்த சம்பவம் நடக்க கூடாது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு இப்பவே பேங்க் ராபரி பத்தி சொல்லிருங்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறா. அதனால சீஃபும் போலீஸ் ஹெட் கிட்ட நெக்ஸ்ட் பேங்க் ராபரி சிஓல தான் நடக்க வாய்ப்பு இருக்கு, அதனால அதை பத்தி நமக்கு கொஞ்சம் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இதை போலீஸ் ஹெட் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அட பரவாயில்லைங்க சார், அந்த மீட்டிங் அத்தனை போலீஸ்காரங்க தேவையில்லை, என்னோட யூனிட் மட்டும் பர்மிஷன் கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லும் போது கத்து கத்துன்னு கத்துறாரு. எனக்கு தெரியுண்டா நீங்க மீட்டிங் ஓபி அடிக்க பிளான் பண்ணிட்டீங்கன்னு. அதெல்லாம் முடியாது, நீங்க மீட்டிங்க்கு வந்து அங்க எல்லாத்தையும் பாதுகாப்பா பாத்துக்கிறது உங்க வேலை தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ராபரி பண்றவங்க கிட்ட ஒருத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து பணத்தையும் வாங்கிட்டு போறான். இந்த ராபரி பண்றவங்களோட ஹெட் அந்த டீடைல பார்க்கும்போது ரெண்டு பேங்க் மென்ஷன் ஆயிருக்கு, அதுல எது வேணா இவனு செலக்ட் பண்ணிக்கலாமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கீழே சேர்மன் லீயோட மீட்டிங் வெனஸ்டே 11 மணிக்கு அப்படிங்கறதும் மென்ஷன் ஆயிருக்கு. சோ பயவுள்ளிக்கு அந்த டைம்ல தான் தூக்க பிளான் பண்றானுங்க, ஏன்னா போலீஸ்காரங்க யாருமே சிட்டியில இருக்க மாட்டாங்க. சோ நம்ம ஹீரோவோட டீம் இதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்குள்ள எதுவும் டிஸ்கஸ் பண்ண முடியாது, வெளியே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சீஃப் இருந்துட்டு சிஓ கிட்ட இந்த ராபரி சம்பந்தமான அத்தனை கேஸ் ஃபைலையும் நீ கலெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சோ கிட்டையும் கிம் கிட்டையும் எந்தெந்த பேங்க்ல செக்யூரிட்டிஸ் எல்லாம் வீக்கா இருக்குன்னு பாக்க சொல்றாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யூனிட் 2 சேர்ந்தவனு வெளியே வரானுங்க. சமாளிக்கிறங்கிற பேர்ல ரொம்ப கேவலமா சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து போறானுங்க இவனுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் ஆர்டர் கொடுத்த டிரெஸ் ரெடி ஆயிடுச்சு, அதை போட்டு பாக்குறக்கா டெய்லர் ஷாப் வந்திருக்கான். பயபுள அவ்வளவு அழகா இருக்கான், இதுல டெய்லர் வேற. தம்பி நீ ஹீரோ கணக்கா இருக்க, யார் கூட டேட்டிங் போறேன்னு இதே டிரெஸ்ல போ அப்படின்னு ஏத்தி விடுறாரு. ஆனா ஹீரோ இருந்துட்டு யார் கூட டேட்டிங் போற ஐடியா இல்லைங்கன்னு சொல்லும் போதுதான் ஹீரோயின் ஞாபகம் வருது. ஆமாங்க, ஒருத்தருக்கு சாரி வேற சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு முணங்குறான். தம்பி அப்படின்னா இதே டிரெஸ்ல போய் சாரி கேள, அவங்க மன்னிச்சிருவாங்கன்னு சொன்னதை நம்பி நேரா புக் ஸ்டோருக்கு வந்துடுறான். ஹீரோயினை பாக்குற இவனுக்கு வாயில பேச்சே வரல, ஹீரோயின் ஆல்ரெடி கிராண்ட் லெவல் இருக்கா. அவளும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஏன்பா புது டிரெஸ் வாங்கிருக்கே, அதை காமிக்கிறக்கா வந்தே அப்படின்னு கேட்டுறான். ஐயோ இல்லைங்க, நான் உங்ககிட்ட சாரி சொன்ன வந்தேங்க அப்படின்னு சொல்லும் போது அதை அவ ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ வேலையை பாரு, இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் பார்க்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். அப்பதான் அங்க ஒரு ஷெல்ஃப் உடஞ்சிருக்கிறது, ஹீரோ பாக்குறான். அதை பிக்ஸ் பண்ணி தரங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் ரொம்ப சொதப்பு சொதப்புன்னு சொதப்பறான். கடைசி ஒரு வழியை பிக்ஸ் பண்ணிடறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படி டீ குடிச்சிட்டு ஒரு அளவு சமாதானம் ஆயிடுறாங்க. சோ ரெண்டு பேர் பேசிட்டே வந்துட்டு இருக்கும் போதும் ஹீரோயின் கேக்குறா, நீ அந்த ஷெல்ஃப் ரிப்பேர் பண்ணும் போதும் கையில ஒரு தழும்ப பார்த்தேன், அது எப்ப ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஹீரோ இருந்துட்டு அது நான் ஸ்டூடெண்ட் சோல்ஜரா இருக்கும் போது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப அங்க இருக்கிற கடையில ஒரு பேண்ட் வாங்கி ஹீரோட கையிலையும் கட்டி விடுறான் அந்த தழும மறைக்கிறதுக்காக. இது ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ அப்படியே ஜாலியா ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த ராபரி கேங்கோட ஹெட்ட தான் காட்டுறாங்க. அவனும் எந்த பேங்க்ல ஆட்டை போடலாம், எங்க போட்டா சேஃபா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கால்குலேட் பண்ணி கடைசி ஒரு முடிவுக்கு வந்து கோரியோ பேங்க் அப்படிங்கறத செலக்ட் பண்றான். அதே நேரத்துல ஹீரோ அவன் டீம் மெம்பர்ஸோட சேர்ந்து இதை பத்தி தான் அவன் வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ கூட தங்கியிருக்கிற கொலிக்கிற ஆல்ரெடி கண்ணனை காட்டுவீங்களான்னு கேட்டிருப்பான். ஹீரோ கூட உண்மையாலுமே அவனுக்கு சியோர்ல கொள்ளையடிச்சா நான் காட்டுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பான். சோ அதனால இவன் கையில கண்ணை கொடுத்துட்டானுங்களா இருக்கு. கண்ணாடிக்கார வேற பேண்ட பேண்ட முடிச்சிட்டு இருக்கான், ஏன்னா இவன் தான் அந்த கோரியோ பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவன். சோ சியோ இருந்துட்டு இவனோட பேட்டர்ன் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. கொள்ளையடிச்ச எல்லா பேங்க்லயுமே டெம்பரவரி க்ளோஸ்ட் போர்டு வெளியே வச்சிருக்கானுங்க. பேங்க்குள்ள என்டர் ஆன உடனே எல்லா மக்களையும் பயன்படுத்தி ஒரே இடத்துல லாக் பண்ணிருக்கானுங்க. இவனை கொள்ளையடிச்ச 4 பேங்க்லயுமே 8 நிமிஷத்துக்கு மேல அவன் உள்ள இருந்ததே கிடையாது. கடைசியா கிளம்புறக்க முன்னாடி செக்யூரிட்டிஸ் கார்ட்ஸையும் கொலை பண்ணிட்டு தான் போயிருக்கானுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். ஆனா எல்லா பேங்க்லயும் கொள்ளையடிச்ச டைம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு நம்ம சிட்டியில இருக்கிற பேங்க்ல எந்த பேங்க்ல கேஷ் ஃபுளோ அதிகமா இருக்கும்னு கேக்குறான். அப்ப அந்த கண்ணாடிக்கார, அதாவது ஆல்ரெடி பேங்க்ல ஒர்க் பண்றவன் இருந்துட்டு 3 பேங்கோட பேரு சொல்றான். அதுல ஒரு பேங்க் குட்டி பேங்க், அதுல ஏன்டா இவ்வளவு கேஷ் ஃபுளோ இருக்குன்னு கேட்கும் போது இந்த பேங்க் மட்டும் தான் கார்பரேட் கூட டை அப் வச்சிருக்கறனால ஹையர் அபிஷியல்ஸ்ல இருந்து எல்லாத்தோட சம்பளமும் இந்த பேங்க்ல தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். சோ இன்னைக்கு டேட் 18/25 தான் நார்மலா எல்லாத்துக்கும் சேலரி கிரெடிட் ஆகும், அப்ப ஒரு வாரம் தான் கையில இருக்கு அப்படிங்கிறது ஹீரோ புரியுது. ஹீரோ கெஸ் பண்ணி இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது கிம் இருந்துட்டு அப்ப இந்த மாசம் எல்லாரும் சம்பளம் எல்லாம் தெருவில் தெரிய வேண்டியதா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். சோ இருந்துட்டு சப்போஸ் மத்த பேங்க்ல திருடிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ வந்துட்டு அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா ஒரு பேங்க் ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்கு, திருடனா தொக்க மாட்டிக்குவானுங்க. இன்னொரு பேங்க் இருக்கிற இடத்துல மால் இருக்காங்க, ஆல்ரெடி செக்யூரிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருப்பாங்க, கண்டிப்பா கோரியோ பேங்க் தான் அவனுக்கு டார்கெட் வச்சிருக்கணும். ஹீரோவும் கரெக்டா அதே பேங்கை மார்க் பண்றான். சோ இதுக்கப்புறம் பக்காவா ஒரு பிளானையும் போடுறான், எக்காரணத்தை கொண்டும் நார்மல் பப்ளிக் எஃபெக்ட் ஆகக்கூடாது, அம்மன் ஜல்லி அவனுக்கு பேங்க்ல இருந்து எடுத்துட்டு போக கூடாது, அப்படின்னா பேங்க்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்துக்கும் சரியா படுது, ஆனா கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான், பட் வேற ஆப்ஷன் இல்ல. இப்ப சிசிடிவி கேமரா விட முக்கியமான விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு அவன் சொன்ன உடனே ஆல்ரெடி ஒரு பெக்கர் குரூப்புக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணிப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு தான் பேங்க சுத்தியுமே வந்து உட்காடுறானுங்க பிச்சை எடுக்கிற மாதிரி. சோ இவனுக்கு தான் இதுக்கு மேல நம்மளுக்கு கண்ணுக்கு கண்ணாவும் காதுக்கு காதாவும் இருக்க போறானுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனுக்கு பேப்பர்ல ஒரு ஜீப்பை வரைஞ்சி இதை பாத்துக்கோங்கடா இதே மாதிரிதான் வண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் மிஸ்டர் சோ. அப்பவும் கூட மூக்கு கீழே பேஸ்ட் வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான், நான் தான் தாங்க முடியலையாட்டு இருக்கு. இவனுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறக்கு ஒரு சோப்பை வாங்கி கொடுத்து அவனுக்கு குளிக்கவும் கூட சொல்லிடலாமாட்டு இருக்கு. அவனுக்கு கிட்ட இந்த ஜீப்ல ரெண்டு சைடுமே மொத்தம் 4 டோர் இருக்கும், 4 இருந்து 5 பேர் வருவானுங்க. கிளியரா வாட்ச்
பண்ணி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். பேங்க்குள்ள நடக்கிற விஷயத்தை கிம்மும் ஆல்ரெடி இந்த கண்ணாடிக்கிற இதே பேங்க்ல ஸ்டாஃபா இருக்கனால அவனும் சேர்ந்துதான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேங்க் மேனேஜர் சேஃப லாக் பண்ணிட்டு வரத கிம் நோட் பண்ணிட்டு கண்ணாடிக்காரங்கிட்ட இந்த சேஃப ஓபன் பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னு கேக்குறான். அப்ப கண்ணாடிக்காரர் வந்துட்டு இதுக்கு ஒரு கீ வேணும் பிளஸ் பாஸ்வேர்டும் தேவைப்படுது அப்படின்னு சொல்றான். அந்த கீ பாஸ்வேர்டு ரெண்டுமே மேனேஜர் கிட்ட மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்குமே தெரியாது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்றான். சோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மேனேஜரே குறுகுறுன்னு பார்த்துட்டு ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கான் கிம். நம்ம சிஓ பயப்புள்ளதான் பாவம், இவனுக்கு கொள்ளையடிச்ச நாலு இன்சிடென்ட்டையும் வச்சு எதையாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு ரொம்ப மந்தை பிச்சு யோசிச்சுட்டு இருக்கான். குளிக்கல, பாத்ரூம் போல, பல்லு விளக்கல, சாப்பிடல, ஒரே இடத்துல பித்து உடிச்ச மாதிரி இருந்துட்டு ஏதாவது விஷயம் கிடைக்குமான்னு ரொம்ப 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 யோசிச்சுட்டு இருக்கான். சைட் பை சைடு அந்த சிஓ சோ ரெண்டு பேருக்கு ஷூட்டிங் பிராக்டிஸும் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இந்த பெக்கர்ஸ் கும்பலும் டெய்லி அந்த பேங்குக்கு வெளியே உட்காரதே ஒரு ருட்டின் ஜாபாவே ஆக்கிட்டானுங்க. சோ எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நாள் அந்த ஜீப்பும் பேங்குக்கு முன்னாடி வந்து நிக்குது. இவனுக்குலாம் செம ஆச்சரியம், அதுல இருந்து ரெண்டு பேர் இறங்கி உள்ள போறானுங்க. அதுலயும் இந்த பெக்கர் கூட்டத்துல ஒருத்தனை பாக்கணுமே, இவனுக்கு ஜீப் இப்படிதான்டா இருக்குன்னு வரைஞ்சு கொடுத்ததையே ஜீப் பக்கத்துல வச்சு ரொம்ப க்ளோஸா பாத்துட்டு இருக்கான். விட்டு அவனுகளே வெளியே வந்துருவான் இல்லாட்டு இருக்கு. சோ ஜீப்பையும் கன்ஃபார்ம் பண்ணி சோ கிட்ட இந்த விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்றானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எத்தனை பேர் வந்தானுங்க கேட்டா ரெண்டு பேர் வந்தானுங்க, இந்த நார்மல் ஹைட்ல தான் இருந்தானுங்க, பட் மூஞ்சிய பாக்கல, கேப் போட்டிருந்தானுங்க அப்படின்னு சொல்லிடுறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் கிம்மும் அந்த பேங்க் மேனேஜரை மீட் பண்ணி நெக்ஸ்ட் ராபரி நடக்க போறது உங்க பேங்காவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே அந்த ஆளுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. நான் வேணா போலீஸ் ஹெட் கால் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும் போது இல்ல அவரு தான் எங்களுக்கு சீக்கிரட்டா அனுப்பினாரு, இது ரொம்ப ரொம்ப சீக்கிரட் மிஷன் கன்ஃபார்மா எங்களுக்கு தெரியாது, பட் அது வரைக்கும் இந்த கிம் தான் உங்களுக்கு செக்யூரிட்டி கார்டா இருப்பாரு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த ஆளுக்கு தான் ஆல்ரெடி இந்த நியூஸ் தெரியுமே, அப்ப செக்யூரிட்டி கார்டை தான் உங்களுக்கு கொண்டுருவானு சொல்லும் போது கிம் வந்துட்டு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ராஜா அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா பேசுறான். பேங்க் மேனேஜருக்கு செம சந்தோஷம், உயிர் போகுதுன்னு தெரிஞ்சு கூட வரையடா, ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சின்சியரா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சிஓ வரான். இவனுனால கப்பு தாங்க முடியல டே, தயவு செஞ்சு குளிச்சுட்டு வரா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கும் போதே கரண்ட் வேற போயிருது. மெழுகுபத்தி பத்த வைக்கிற கேப்லயே எல்லாரும் பழையபடி பேஸ்ட் எடுத்து மூக்கு கீழே தேய்ச்சிக்கிறானுங்க. சிஓ இருந்துட்டு கடைசியா நடந்த நாலு ராபரிலுமே கரெக்டா இவனுக்கு ராபரி பண்ற டைம்ல அங்க பக்கத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்றான். ஃபர்ஸ்ட் பேங்க்ல இவனுக்கு திருடும் போது ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்திருக்கு, செகண்ட் பேங்க்ல இவனுக்கு திருடும் போது ஒரு பெரிய செரிமனி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் அவனுக்கு ராபரி பண்ணும் போது பக்கத்துல ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. சோ மொத்த போலீஸ்காரன் அங்க இருந்தனாலதான் இவன் ஈஸியா திருடிட்டு போயிருக்கானுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு தெரியாம ஷூவை கழட்டுறான். அது இன்னும் கப்படிக்குதாட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோவோட டீம் கேப்டனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா நாளைக்கு தான் போலீஸ் ஹெட் சொன்ன மாதிரி சேர்மேன் லீ, அதாவது இந்த கேங்ஸ்டர் லீயோட பார்ட்டி இருக்கு. சோ எல்லா போலீஸ்காரனும் அங்க போறானுங்க காலையில 11 மணிக்கு. கண்டிப்பா இவனுக்கு 11 மணிக்கு தான் ஆட்டைய போடுறாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாரு. இந்த விஷயத்த போலீஸ் கிட்டையும் வந்து சொல்றானுங்க, எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கு அப்படின்னு. ஆனா அவர் கோவத்துல ஃபைலையும் தூக்கி வீசிட்டு எனக்கு இதை விட சேர்மன் லீயோட பார்ட்டி தான் முக்கியம், ஒழுங்கு மரியாதை இதெல்லாம் நிறுத்திட்டு வேலையை போய் பாருங்க அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அங்க வர ஒரு ஆளு அசம்பிளி மேன் கிம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அங்க கிளம்ப போறாரு. இவனு விடுற மாதிரி இல்ல சீஃப், எங்களுக்கு தான் பதில் சொல்லுங்க, எங்க யூனிட்டுக்கு மட்டுமா பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கெஞ்சுறானுங்க. ஆனா அவர் வந்துட்டு எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியம், என்னோட பேச்சையும் மீறி ஏதாவது பண்ணீங்கன்னா உங்க மொத்த யூனிட்டையும் பிடிச்சி ஜெயில போட்டுரும் அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறாரு. ஆனாலும் நம்ம ஆளுக அவனுக்கு பிளான்ல இருந்து மாறுற மாதிரி இல்ல. நெக்ஸ்ட் டேவும் ஆகுது, கண்ணாடிக்காரன் தான் வந்து பேங்க் ஓபன் பண்றான். அதே நேரத்துல கிம் மார்க்கெட்ல ஏதோ பொருள் வாங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பிளான் போட்டபடியே கிம் செக்யூரிட்டி கார்டு வேஷத்துல பேங்க்ல தான் இருக்கான். சோ போலீஸ் ஸ்டேஷன்லயும் போலீஸ் ஹெட் வந்துட்டு தம்பிகளா 11 மணிக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, எல்லாரும் நெருப்பா வேலை செய்யணும், கன் எல்லாம் எடுத்துக்கோங்க, தேவைப்பட்ட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் எந்த அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்கிறதா நம்ம வேலை, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. இவனுகளும் அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ யூனிட் மட்டும் மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள சிக்னல் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதே டைம்ல அந்த ராபரி பண்றவங்களும் ரெடியாகி கிளம்பிட்டு இருக்கானுங்க. ஹீரோட கேங் மட்டும் கன் எல்லாம் எடுத்துக்கிட்டு பேக் டோர் வழியில மரணமாசா வெளியே வந்தா யூனிட் 2 சேர்ந்தவனுங்க அங்கதான் நின்றுட்டு இருக்கானுங்க. என்னப்பா தம்பி, நாங்களா சேர்மன் லீயோட பார்ட்டிக்கு போறோம், நீங்க வேற எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, அட நாங்களும் அங்கதான் வந்துட்டு இருக்கோம், ஐயோ இரு முக்கியமான ஒரு பொருளை மறந்துட்டேன், உள்ள போலான்னு எஸ்கேப் ஆக பார்க்கும் போது இவனுங்க கன் பாயிண்ட்ல யூனிட் 1 லாக் பண்றானுங்க. வேங் இருந்துட்டு தம்பி ஆல்ரெடி போலீஸ் ஹெட் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு, உங்க டீம் எங்க பேச்ச கேட்கலன்னா என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அத்தனை பேத்தி பிடிச்சி ஜெயில போட்டுறானுங்க. டைம் வேற 10:30 ஆச்சு, இவங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. அங்க ஒரு போலீஸ்காரர் இருக்கான், அவன் பேரும் ஆபீசர் கிம் தான். இவனுக்கு இருந்துட்டு டே பேங்க ராபரி பண்ண போறானுடா, நாங்க போனாதான் காப்பாத்த முடியும், இல்லைன்னா நிறைய பேர் இறந்துருவானுங்கன்னு சொன்னா அவன் இருந்துட்டு போலீஸ் ஹெட் நீங்க பேசினா மதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால அவங்களை கண்டுக்க மாட்டேன் திரும்பி உட்காந்துக்கிறான். இவனுகளும் மாத்தி மாத்தி பேசுறானுங்க, எதையுமே அவன் காது கொடுத்து கேட்கற மாதிரி இல்ல. அப்ப சிஓ இருந்துட்டு சென்டிமெண்டா பேசுறேங்கிற பேர்ல அந்த பேங்க்ல பணக்காரங்களோட பணம் மட்டும் இல்ல, கஷ்டப்படுற நிறைய பேர்த்தோட பணம் இருக்கு, அது மட்டும் ஆட்டை போட்டு போயிட்டாங்கன்னா நிறைய வயசானவங்க கஷ்டப்படுவாங்க, நிறைய பேர் அவங்க குழந்தைங்க படிக்கிறதுக்காக பணம் போட்டு வச்சிருக்காங்க அது இல்லாம கஷ்டப்பட போறாங்க, நிறைய பேர் வீடு இல்லாம தெருவுக்கு வந்துருவாங்க அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசுறான். அப்ப யாரோ குமுறி குமுறி அழுகிற சத்தம் கேக்குது, யாருன்னு பார்த்தா இந்த ஆபீசர் கிண்ட அழுதுட்டு இருக்கான். ஏன்னா இவங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து தான் இவன் இப்படி படிக்க வச்சிருக்காங்க, அதை நினைச்சு அழுகிறான். அப்ப
அப்பாடா ஆடு சிக்கிருச்சுடா அப்படிங்கிற கான்பிடன்ட் இருக்கும் போதே பைபிள திறந்து விட்டுறான். சோ இவனுக்கு கிளம்பும் போது ஆபீசர் கிம்மும் இவனு கூட ஜாயின் பண்ணிக்கிறான். பாவம் நம்ம டிடெக்டிவ் கிம் தான் இவனுக்கு வருவானுங்கிற நம்பிக்கையில பேங்க்ல தனியா மாட்டிட்டு இருக்கான். சோ இந்த ராபரி பண்றவனோட வண்டியும் பேங்க்குக்கு முன்னாடி வந்து நிக்குது. அதே நேரத்துல பேங்க்குள்ள ஹீரோயினும் என்டர் ஆகிறா. அப்ப அவ கண்ணாடிக்காரங்க கிட்ட போய் டோக்கியோக்கு ஒரு பணம் அனுப்பணும்னு சொல்லும் போது அவன் சர்வர் பிஸியா இருக்கு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா இவன் ஒத்துக்கிற மாதிரி இல்ல, எனக்கு இப்பவே அனுப்பணும் ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த கேப்ல மணியும் 11 ஆயிருது. சோ ராபரி பண்றவனுக்கும் பேங்க்குள்ள பூந்துடுறானுங்க. ஒரே கன் ஷூட் தான், எல்லாரும் அலறிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளயும் ஹீரோவோட டீமும் பேங்க் கிட்ட வந்துடுறாங்க. சோ ராபரி பண்றவனோட கார் அங்க நின்னுட்டு இருக்கு அப்படின்னா உள்ள போயிட்டானுங்க அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிருது. ஏன்னா இவனுக்கு பிளானை உள்ள போறக்கு முன்னாடி பிடிக்கணுங்கிறது. ஆனா ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, பிளான்ல எந்த சேஞ்ச் இல்ல, அவனுல தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறான். இதுல ஹீரோயின் வேற நண்டு மாதிரி நழுவிட்டே வெளியே போலான்னு பார்த்தா ஒருத்த கண்ணை வச்சு லாக் பண்ணிடுறான். டே தம்பி மேனேஜர் எங்கப்பா அப்படின்னு கண்ணாடிக்காரன் விசாரிக்கும் போது அவன் மேனேஜர் ரூமையும் காட்டி கொடுத்துறான். அங்க வந்து பார்த்தா மேனேஜர் அன்கான்சியஸ்ல கிடக்குறான். இவனுங்களும் மேனேஜரை வெளுத்து வாங்குறானுங்க. அந்த பாடியில எந்த ரியாக்ஷனுமே இல்ல. அப்ப அந்த கண்ணாடிக்கார வந்துட்டு எங்க மேனேஜருக்கு குரோனிக்கல் டிசீஸ் இருக்கு, ஒன்ஸ் அவர் தூங்கிட்டார்னா எழுப்புறது ரொம்ப கஷ்டம், வாய் விட்டு மாட்டிக்கிறான். அதனால இவனுக்கு கண்ணாடிக்காரனவே மேனேஜர் எழுப்பி வச்சிட்டு இருக்கானுங்க. இப்பதான் இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சிட்டு காட்டுறாங்க, கிம் மார்க்கெட்ல இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருப்பான், அதை இந்த கண்ணாடிக்காரன் கொடுத்துதான் மேனேஜரோட காஃபியில கலந்து கொடுக்க சொல்லியிருக்கான். அதை குடிச்சா எந்திரிக்கவே முடியாது, அவ்வளோ ஹெவி டோஸ் ஆட் இருக்கு. அதனாலதான் இந்த அளவுக்கு அன்கான்சியஸா கிடக்கிறாரு மேனேஜர். ஏன்னா மேனேஜருக்கு மட்டும்தான் இந்த பாஸ்வேர்டு தெரியும், அவரும் எந்திரிக்கலாம் இந்த ராபரி ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்கு தான் கிம் பக்காவா பிளான் பண்ணிருக்கான். நம்ம சோவும் வெளியே ஜீப்ல உட்கார்ந்துட்டு இருந்தவன மட்டையாக்கிடுறான். சிஓவும் அந்த ஆபீசர் கிம்மும் போலீஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, பட் ரேடியோல ரீச் பண்ண முடியல. அதனால ஹீரோ ஆபீசர் கிம் ஸ்ட்ரைட்டா போய் இந்த விஷயத்த சொல்ல சொல்லிடுறான். இந்த கேப்ல அந்த சோ அடிச்சவனை ஏதோ வாழத்தாறு மாதிரி தூக்கிட்டு வந்து எல்லாத்துக்கு சிக்னல் வேற கொடுத்துட்டு இருக்கான். பேங்க் உள்ள பாவம் இந்த கண்ணாடிக்காரன் அடிக்கிறான், தண்ணி எடுத்து ஊத்துறான், பட் எந்த ரியாக்ஷனும் இல்ல. சோ இவனுக்கும் டைம் ஆயிட்டே இருக்கு, அதனால கிடைச்ச பணத்தை எடுத்துட்டு கிளம்பலான்னு இவனுக்கு பிளான் போட்டு எடுத்துட்டு இருக்கும் போது போலீஸோட சைரன் சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த பெக்கர்ஸ் குரூப்போட ஹெட் தான் அதை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு போலீஸ் தான் வருதுன்னு நினைச்சு கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு கிளம்ப பாக்குறானுங்க. அப்ப இவனுங்களோட சேஃப்டிக்காக அங்க இருக்கிற ஹீரோயினை இழுத்துட்டு போகும்போது கிம் இருந்துட்டு நான் தான் இங்க செக்யூரிட்டி கார்டு, என்னை கூப்பிட்டு போகடான்னு சொல்றான். ஆனா கிம் கண்டுக்காம ஒரு கிக்க வேற விட்டுறானுங்க. இந்த கேப்ல ஹீரோ மாஸ்க போட்டு டிரைவர் சீட்லயும் வந்து உட்காந்துறான். இவனுக்கு ஹீரோயினோட வெளியே வரதை பார்க்கும்போது ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. அதே நேரத்துல கண்ணாடிக்கார இந்த ராபர் கேங்ல கடைசியா ஒருத்த வருவான், அவங்க கிட்ட இருக்கிற பேக புடிச்சிட்டு பணத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கான். சோ அவன் கண்ணாடிக்காரன் அடிக்கிற கேப்ல கிம் அவனை லாக் பண்ணிடுறான் கன் பாயிண்ட்ல. வெளியே வந்தவனுகளையும் சிஓச்சோ ரெண்டு பேர் கன் பாயிண்ட்ல வச்சிருக்கானுங்க. இவனுகிட்டயும் கன் இருக்கு. இதனால ஹீரோ உள்ள போற மாதிரி பூந்து எல்லாத்தையும் கன்னை யூஸ் பண்ணாதீங்கன்னு கையை காட்டுறான். சோ ஹீரோயின் அவன் கையில இருக்கிற பேண்டா பார்த்தாரன், ஏன்னா அதை கட்டி விட்டதே அவதானே, அவளுக்கு புரிஞ்சிருது மாஸ்க்கு பின்னாடி இருக்கிறது ஹீரோ தான் அப்படின்னு. பேங்க் உள்ள இருக்கிறவனும் கிம் கிட்ட சண்டைக்கு வரும்போது நல்ல நாலு பஞ்சு விட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறான் கிம். இந்த சவுண்ட் வெளியிருக்கிறவனுக்கும் கேட்டுருது. அதனால எல்லாரும் பேனிக் ஆகிற கேப்ல ஹீரோயினும் வண்டியில ஏத்திட்டு எல்லாம் கிளம்பிடுறானுங்க. கிம்மும் அந்த ராபரி பண்றவன் கன்ன வாங்கி கண்ணாடிக்காரன் கொடுத்துட்டு இவன் இதுக்கப்புறம் ஒரு அடி நகுந்தாலும் பட்டாக்சிலே சுட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். சோ இவனுக்கு போற வண்டியை ஹீரோ டீம் சேர்ந்தவனும் துரத்து துரத்து துரத்திட்டு இருக்கானுங்க. ராபரி கேங்ல இருந்தவனும் கன் எல்லாம் எடுத்து ஷூட் பண்றான். ஒரு வழியா அதுல இருந்தாலும் தப்பிச்சு இருந்தாலும் விடாபடியா துரத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஆல்ரெடி வண்டியில ஹீரோ தவிர வேற யாருமே மாஸ்க் போடல. அப்ப இந்த ராபரி கேங்கோட ஹெட்டுக்கு டவுட் வந்துருது. டே இது நம்ம போக வேண்டிய வழி இல்லையே, நீ ஏன் வந்ததுல இருந்து அமைதியா இருக்க, மாஸ்க கழட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கத்து கத்துன்னு கத்தி இவனுல டைவர்ட் பண்றா. எனக்கு தெரியும் நீங்க தப்பிக்கும் போது என்னை கொன்றுவீங்க, அப்புறம் ஏன்டா நான் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலுக்கு போகாம அடமுடிக்கிற பசங்களில அம்மா மார்களை காதை புடிச்சு திருக்கி இழுத்துட்டு போவாங்களா, அந்த மாதிரி இவனுக்கு ராபரி பண்றவனுக்கு அப்படிங்கிற மரியாதையும் கூட இல்லாம ரெண்டு பேத்து காதையும் முடிச்சு திருகு திருகுன்னு திரிகிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அவனுக்கு கன்ன வேற புடிச்சு வச்சுக்கிறா. அதுல ஒருத்தன் ஹீரோட மாஸ்க எடுக்கும் போதுதான் தெரியுது இது அவனுக்கு ஆள் இல்ல அப்படின்னு. ஹீரோவும் கன் எடுத்து அவன் தொடையிலேயே சுட்டுறான். சோ இவனுக்கு வண்டி போயிட்டு இருக்கிறது வேற எங்கேயும் இல்ல, அந்த சேர்மன் லீயோட பார்ட்டி நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா போலீஸ்காரங்களும் அங்கதான் இருக்காங்க. ஒரு கட்டத்துல வண்டி ஆக்சிடென்ட் ஆக மாதிரி போகுது. ஹீரோ ஹீரோயினை மட்டும் சேவ் பண்ணிடுறான். மத்தவங்க தெரிச்சிட்டு வந்து வெளியே உழுகுறானுங்க. எல்லாத்துக்குமே செம்மாட்டி பாவம் அங்க நின்று இருந்த போலீஸ்காரங்களை என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த சிச்சுவேஷன்ல ஹீரோ சண்டை போட்டு எல்லாத்தையும் அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளயும் ஹீரோட டீமை சேர்ந்தவங்களும் வந்துடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட சீஃப் இருந்துட்டு ஏன்டா அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்குமரியாதை இங்க வாங்கடா அப்படின்னு யூனிட் டூ பார்த்து சத்தம் போட்ட உடனே போலீஸ் ஹெட்டுக்கும் வேற வழி தெரியல. டே சார் கூப்பிடறாருல போங்கடா அப்படின்னு அனுப்பி வச்சிருந்தாரு. சோ ராபரி கேங்க மொத்தமா புடிச்சிட்டானுங்க. ஹீரோயினும் சேஃப். அப்ப கிம் இருந்துட்டு ஏன்டா அடுத்த டைமாவது ஏதாவது ஈஸியான கேஸா புடிடா, என்னால முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். இதுல சிஓ வேற எனக்கு ஒரு ஆபரேஷனுக்கே கக்கா வர மாதிரி ஆயிருச்சு, சத்தியமா என்னால பிராங்க் ஹேமர் மாதிரி
மாதிரிலாம் ஆக முடியாது அப்படின்ட்டு வானத்தை பார்த்து பிராங்க் ஹேமர் என்னை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டிருக்கான். ஹீரோ இருந்துட்டு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் கூட்டு போட்டுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஸ்வீட்டா ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவளுக்கு லோ சுகர் இருக்காட்டிருக்கு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது சோ இருந்துட்டு பரவாயில்லையப்பா அவங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு அப்படின்னு வாய் வேற விட்டுறான். ஹீரோ வந்துட்டு அப்படியெல்லாம் கேட்காதான், எனக்கு அவன் மேல கிரஷ் இருக்கு அப்படின்னு ஓப்பனா சொன்ன உடனே சியோ வேற தலதலையா அடிச்சுக்கிறான். இதுல ஹீரோயின் வாங்க டார்லிங் சாப்பிட போலாம் அப்படின்னு அவன் கையை வேற புடிச்சு புடிச்சு பேசுறா. இது சியோனால ஏத்துக்கவே முடியல. ஒரு வழியா ஹீரோ ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிம் இருந்துட்டு சீஃப் மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, எங்களுக்கு வேற வேலை இருக்கு அப்படின்ட்டு மூணு பேர் தலதறிக்க ஓடுறாங்க. அப்பவும் கூட சியோ அழுதுகிட்டேதான் ஓடி வந்து வண்டியில ஏறான். நெக்ஸ்ட் டே போலீஸ் ஹெட்டிவங்களை புடிச்சு வெள்ளாசி வாங்கிட்டு இருக்காரு. உங்களால பப்ளிக் வெஹிக்கல் நாசம் ஆயிருக்கு, பப்ளிக் பேனிக் ஆயிருக்காங்க, என்னோட கமாண்ட் இல்லாமே நீங்க எல்லாம் மீறி பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் என்னுடைய கருணையின் அடிப்படையில உங்க வேலை போக விடாம நான் காப்பாத்திருக்கேன், சொல்ல போனா நீங்க எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம கிம்மு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஐயா உங்க ரெக்கமெண்டேஷன் பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் வாய முடிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ தான் ஒரு வழியா உள்ள புந்து பிரச்சனை பெருசாகாம தடுத்து விட்டுறான். இதுல அந்த சிஓ வேற சார் எனக்கெல்லாம் நீங்க பெரிய இன்ஸ்பிரேஷன் சார், இதுல கிடைச்ச ரிவார்டை ஆர்பனேஜ் டொனேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ் ஹெட்டிக்கே தூக்கி வாரி போடுது. நான் எப்படா டொனேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி இவனுங்களும் பாராட்டுறங்கிற பேர்ல ஜால்ரா தட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. சோ வெளியே வந்து இவனுங்களும் ஜாலியா நடந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ ஹீரோயின் ஒரு படத்தை கூட்டு போறான்னு சொல்லி தான் பாத்தீங்களா அதோட பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ இன்னைக்கும் மறந்துட்டேனே தல தலையா அடிச்சுட்டு அங்கிருந்து அறக்க பறக்க ஓடி வரான். வந்து பார்த்தா அங்க ஹீரோயினை காணும். போச்சுடா இன்னைக்கு லேட்டா வந்து மிஸ் பண்ணிட்டானா அப்படின்னு இவன் புலம்பும் போதே கவலைப்படாத போலீஸ்காரங்க எல்லாம் லேட்டா தான் வருவாங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஹீரோயின் பின்னாடி இருந்து பேசுறான். ஏன்னா இவன் பண்ண ஆபரேஷன் தான் பக்கத்துல இருந்து பாத்துருக்காளே, அவன் சொல்ற ரீசன் அவன் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு வழியா சமாதானம் ஆகி ரெண்டு பேரும் படத்துக்கும் போறாங்க. அதே நேரத்துல ஒரு மவுண்டன்ல மிலிட்டரி காரங்க எல்லாம் எதையோ தேடிட்டு இருக்காங்க. மழை வேற அடிச்சு ஊத்திட்டு இருக்கு. அப்ப கமாண்டர் வந்துட்டு எல்லாரும் பேஸுக்கு திரும்பி வாங்கடா அப்புறமேல் தேடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரிட்டர்ன் கூப்பிடுறாரு. அந்த சமயத்துல ஒரு சோல்ஜர் வந்து சார் இதை கொஞ்சம் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அதுல ஒரு லேடி இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. சாரிப்பா பிராமிஸ் பண்ணபடி என்னால கரெக்டான டேட்டுக்கு பண்ண முடியல, ஆனா நெக்ஸ்ட் டைம் உனக்கு வெல் ஸ்கிரீன்டு கேண்டிடேட் அனுப்புறேன், அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த போலீஸ்காரர் வந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு குழந்தையை ரிசீவ் பண்ணிருக்கணும்ல என்னாச்சுன்னு கேட்கும் போது அந்த குழந்தைய வேற ஒரு நல்ல வீட்டுல நாங்க பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.